ஹலோ 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 ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் லெட்ஸ் டேட் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலோட அடுத்த புது எபிசோட தான் நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, டைம் பக்கத்துக்கு தேவை கிளாக்கு. நம்ம ஷோட பேர் சண்டே டாக்கு. சரி, இன்றைக்கி தான் சண்டே டாக்கில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் மென். இந்த உலகத்தில் மென்ஸை கேரக்டர் வைஸ் பிரித்து பார்க்குறதுக்கு மொத்தம் 26 டைப்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக இருக்கிறது 6 டைப்ஸ் தான். அந்த 6 டைப்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் என்ன டைப்ஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோ கொடுப்பலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டைப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா மென். இந்த டைப் கேட்டகரியில் இருக்க மென்ஸ் எல்லாருமே ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இருந்தும் தான் தனியாக இருக்கிறது தான் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக மட்டுமே தான் எப்படி இருக்க முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க இதனாலேயே வந்துட்டு லூசுத்தரமாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க அடிக்கடி. மொத்தத்தில் டெல்டா சொல்லிடுங்க, அதுக்கு டாட்டா. ஒருவேளை இப்போ நீங்கள் வந்துட்டு டெல்டா மென்னாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்பயும் அந்த கேரக்டரை உடச்சிட்டு நீங்கள் வேறு ஏதாவது இந்த வீடியோவில் சொல்கிற கேரக்டராக மாறுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நம்ம சந்திக்கிற எல்லாருமே நம்மளை நம்மளோட கேரக்டரை பார்த்து தான் டிசைட் பண்ணுவாங்க, நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா, நம்ம கூட பழகலாமா வேணாமான்னு. ஸோ இப்போயும் உங்கள் கேரக்டரை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே லைஃப்பில் வந்துட்டு ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதனால் உங்களோட கேரக்டரை வந்துட்டு நீட் அண்ட் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிற டைப்போட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒமேகா மென். இந்த டைப்பில் இருக்கிற மென்ஸ் எல்லாருமே தான் தான் கிங்குன்னு நினைப்பாங்க. அதேமாதிரி இவங்க செய்கிற வேலையை அடுத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் செய்வாங்க. அப்படியே சொல்லி செய்கிறவங்களாக இருந்தாலும் முழுசெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்க அடுத்தவங்கிட்ட அதை சொன்னாங்கன்னா அவங்க இதை செஞ்சிருவாங்கள்ல, அப்புறம் இவங்களுக்கு என்ன மரியாதை? ஸோ அதனால் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கம்மியாக தான் இருப்பாங்க. அதாவது ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. அதுலேயும் ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி தான் அடுத்தது என்ன செய்ய போகிறாங்கிறதையே க்ளூ மாதிரி கொடுப்பாங்க. இவங்களோட ரொம்ப முக்கியமான குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கோல் ஓரியண்டாக இருப்பாங்க. அதாவது தன்னோட லட்சியத்துக்காக மட்டும்தான் இவங்க எப்பயுமே செயல்படுவாங்க. அதே மாதிரி இவங்க தான் உண்டு தான் வேலை உண்டு மட்டும்தான் இருப்பாங்களே தவிர அடுத்தவங்க பிரச்சனைலாம் கிண்டி கிளறிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த டைப் மென்ஸ் எல்லாருமே கிளாஸில் டாப்பராக இருப்பாங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு தான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒமேகா என்றால் டாப்பர். அடுத்தது நம்ம பார்க்க போகிற டைப்போட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காமா மென். இந்த காமா மென் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அட்வென்ச்சரஸாக ஃபன்னாக, வாழ்க்கையில் எந்த கவலை வந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்கிறவங்க தான் இந்த காமா டைப் மென்ஸ். இவங்க எப்பயுமே என்ன தெரியுமா நினைப்பாங்க, நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்துகிறோம் அளந்தானே தவிர இவங்க பெருசாக எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. ஏதாவது ட்ரிப்பை டூரு ட்ராவல்னு போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல இவங்களை கையிலேயே பிடிக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறவங்க தான் இவங்க. இவங்களுக்கு தான் நம்ம பார்க்குற லிஸ்ட்லேயே அதிக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அட்வென்ச்சர் பண்ணுறவங்கள யாருக்கு தான் பிடிக்காது? ஸோ அதனாலேயே இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப பெருசாக இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனால், காமானா ஜாலி, ஜாலினாலே காமா தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிற டைப் பீட்டா மென். இவங்கள பார்த்தா கடவுளே நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு எவனையும் அனுப்பிச்சு விட்ட மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஹெல்பிங் சென்ஸுங்கிறது பீக்கில் இருக்கும். நம்மளுக்கு எதாவது தேவைன்னா நம்ம கூப்பிடாமலே முன்னாடி வந்து நிற்கிறது இந்த மாதிரியான பீட்டா மென்ஸ் தான். இவங்க தங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு விஷயம் தனக்கும் பிடிச்சிருக்கு, தன் ஃப்ரெண்டுக்கும் பிடிச்சிருக்கு, ஆனால் அதை தனக்கு வேணால் தன் ஃப்ரெண்டுக்கு விட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்குற டைப் தான் இவங்க. இவங்கள மாதிரி ஆளுங்கன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாலும் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ங்கிறது ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். அதாவது இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்களே தவிர ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவ்வளோக்கு யாரும் வச்சுக்க மாட்டாங்க. இவங்க ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை மீறவே மாட்டாங்க. இவங்களை ஷார்ட்டாக துரியோதனனுக்கு எப்படி ஒரு கர்ணனோ, பாகுபலிக்கு எப்படி ஒரு கட்டப்பாவோ, அந்த மாதிரி நம்மளுக்கு இவங்கன்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற டைப் ஆல்ஃபா மென். இவங்களை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, இவங்க இருக்கிற இடத்துல மட்டும் இவங்க கிங்கு கிடையாது,
இவங்க போகிற இடம் எல்லாமே இவங்க தான், இங்கே இவங்க சொல்கிறது தான் அங்கே நடக்குமே. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, ஒமேகா மென் எல்லாருமே தாயிடத்துக்கு ஒரு கிங்காக இருந்து அந்த இடத்துல மட்டும் ஒரு ரூல்ஸ் ஃபிட் பண்ணி அவங்க வாழ்கிறவங்க. பட் இந்த ஆல்ஃபா டைப் மென்லாம் வந்துட்டு ரூல்ஸை அப்பப்போ பிரேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க போகிற இடம் எல்லாமே அவங்க தான் ராஜாவாக இருப்பாங்க. இவங்க அதிகமாக தன்னோட ஆட்டிடியூட்டை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு லீடர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு கேங்கில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேங்கில் இவங்க எது சொல்கிறாங்களோ அது சரியாக தான் இருக்கும். இவங்க எடுக்கிற டிசிஷன் எப்பயுமே எல்லாருக்கும் ஃபேவராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்துட்டு ரிஸ்க்கை அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. என்னதான் இவங்களுக்கு பெரிய பெரிய கேரக்டர்ஸ்லாம் இருந்தாலும் இவங்க வந்துட்டு எப்பயுமே ஜாலியாக தான் இருப்பாங்க. அதாவது தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூடையாக இருந்தாலும் சரி, தான் கூட வேலை செய்கிறவங்க கூடையாக இருந்தாலும் சரி, எப்பயுமே ஜாலி அண்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசவே செய்வாங்க. இந்த மாதிரி ஆல்ஃபா டைப் மென்ஸை நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இவங்களை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா ஆல்ஃபா த கிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிக்மா மென். இவங்க பார்த்திங்கன்னா தனிக்காட்டு ராஜா மாதிரி. அதாவது இவங்களை பற்றி நம்ம தெளிவாக சொல்லவே முடியாது, ஏன்னா இவங்க எப்போ எப்படி யோசிப்பாங்க என்ன செய்வாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இவங்க இருக்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, இவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸை உருவாக்கி அதுக்குள்ளார தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஆல்ஃபா மென்னோட ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம். இந்த டைப்பில் இருக்கிறவங்க தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதுக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா அதை யாருக்குமே தெரியாது. ஒமேகா மென்னா கூட ஒரு சில க்ளூஸ் கொடுப்பாங்க, ஆனால் இவங்க ஒரு சின்ன க்ளூ கூட இல்லாமல் அந்த வேலையை ஃபுல்லாக முடிச்சுடுவாங்க. இவங்க வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸை லிமிட்டடாக தான் வச்சுக்குவாங்க. அதாவது ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மட்டும்தான் கூடவே வச்சுக்குவாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட எப்பயுமே டச்சிலே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லலாம், ஏன்னா எந்த ஒரு ரிஸ்கையும் தயங்காமல் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு கேங்கில் இருக்காங்கன்னா இவங்க பேசி பேசி இவங்க பெரிய ஆளுன்னு கட்டிக்க மாட்டாங்க, அடுத்தவங்க பேசுகிறத கேட்டு ஒரு நல்ல சஜஷன் சொல்லி இவங்க அந்த இடத்துல பெரிய ஆளாக தெரிவாங்க. சிக்மா மென் பற்றி ஒரே வரியில் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா இதுவரைக்கும் நான் சொன்னதை வச்சு சிக்மா மென் எவ்வளோ மாசுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சிக்மா மென் கேரக்டர் வந்துட்டு எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக வராது, ஏன்னா அதுக்காக அவங்க ஓவராக எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு சிக்மா மென் கேரக்டரே வரும். அப்புறம் நீங்கள் என்ன டைப் மென்னுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் சிக்மா மென்னோட கேரக்டர்ஸ் உங்களுக்கும் வரணும், உங்களுக்கும் நீங்கள் அதை டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி கூட நாங்கள் நெக்ஸ்ட்டு சண்டே டாக்ல பேசலான் இருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வீடியோக்கு லைக் போட்டு அப்புறம் ஒரு கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். அன்டில் தென் லெட்ஸ் டூ இட் தமிழா. Kids screaming in the cradles, profanities. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright.